ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீஷோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஈவினிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான பனானா பஜ்ஜி ரெசிபி தான் பண்ண போறோம். சட்டுன்னு நம்ம டீ போட சமயத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே இந்த சால்ட் ஆட் பண்றேன். இந்த சால்ட் ஆட் பண்ண அப்புறம் நம்ம லைட்டா கலரி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக லைட்டாக மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்தா ஸ்மெல் எடுக்கும், அதனால லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிராஜுவலாக தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். அதாவது நம்ம பஜ்ஜிக்கு நம்ம எப்படி செய்வோம், அதே மாதிரி இந்த பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சுகர் இன்னும் சேர்க்கல. சுகர் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். அதனால நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி அதிகம் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது கொஞ்சோண்டு நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வேண்டாம் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம சுகர் சேர்க்கும் போது அந்த சுகர் உருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாகும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் மாவு எடுத்துருக்கிறேன், அதனால ஒரு ஹாஃப் கப் அளவு நான் சுகர் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிட்டு, இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பனானாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் இப்போ ஒரு ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதாவது பெரிய பழம். சில பேர் நீளமாகவே கட் பண்ணி வச்சுப்பாங்க. எண்ணெயில் போடும்போது ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க வேண்டியது. அதிக நேரம் நம்ம எண்ணெயில் போட தேவையில்லை. சட்டுன்னு இது நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. டீ ரெடி ஆகிற டைமில் நமக்கு இந்த பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடும். பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிட்டு இதை நம்ம இப்போ எடுக்கிறோம். இதே மாதிரி என்ன ஒரு பஜ்ஜி நான் இப்போ போட போகிறேன். இந்த சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். செஞ்சு பாருங்க, கமெண்ட் சென்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த கோவிட் பீரியட்ல ரொம்ப நமக்கு வெளியெல்லாம் போக முடியாது. அப்போது நம்ம கிட்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப போராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைகளை நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்து செஞ்சோம் அப்படின்னு அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீஷோஸ் கிச்சன்.